ஜூலை 28ஆம் தேதி சென்னை நேரு இண்டோர் ஸ்டேடியம்ல சூப்பர் ஸ்டாருடைய ஜெயிலர் திரைப்படத்தின் ஆடியோ வெளியீட்டு விழா பிரம்மாண்டமா நடந்துச்சு. அந்த விழால கன்னட முன்னணி நடிகர் சிவராஜ்குமார், பாலிவுட் நடிகர் ஜாக்கி ஷ்ராஃப், இசையமைப்பாளர் அனிருத், நெல்சன் பல பேர் பங்கேற்றுக்கிட்டாங்க. மிகுந்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில நடந்த இந்த விழாவில் பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்துச்சு. ஒட்டுமொத்த தலைவர் ரசிகர்களை வெறியேத்திய ஹுக்கும் பாடலை அனிருத் லைவ் பர்ஃபார்மன்ஸா பாட, அந்த பாடலை ரசிகர்கள் எல்லாரும் ஒன்ஸ் மோர் கேட்க, மீண்டும் ஒரு முறை அனிருத் அந்த பாடலை ரசிகர்களுக்காக பாடி அசத்தி இருக்காரு. மேலும் மேடை ஏறி படத்தை பத்தியும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் பத்தியும் படக்குழு எல்லாரும் பாராட்டி பேச, இறுதியில அனைவரும் எதிர்பார்க்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தனது அக்மாத் பேச்ச தொடங்கினாரு. இதுவரை படைவிழாக்கள்ல பேசாத பல விஷயங்களை சூப்பர் ஸ்டார் பேசியிருந்தாரு. அவர் பேசிய முக்கிய கருத்துக்கள் இதோ. குடிப்பழக்கம் என்னோட இல்லாம இருந்திருந்தா இப்போ இருக்கிறத விட எங்கேயோ உயரத்துல இருந்திருப்பேன். குடிப்பழக்கம் எனக்கு நானே வச்சுக்கிட்ட சூன்யம். நீங்க குடிக்கிறதுனால குடும்ப வாழ்க்கை பாதிக்கப்படுது, அதனால தயவு செய்து குடிக்காதீங்க. நம்ம வேலையை பார்த்துக்கிட்டு நாம போய்கிட்டே இருக்கணும். குறைக்காத நாயும் இல்லை, குறை சொல்லாத வாயும் இல்லை. படத்துல இருக்கிற ஹுக்கும் பாடல்ல இருந்த சூப்பர் ஸ்டாரை மட்டும் நான் எடுக்க சொன்னேன், அது எப்பவுமே தொல்லைதான். 1977லயே இந்த பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. ஒரு படத்துடைய டைட்டில் சூப்பர் ஸ்டார்னு போட்டாங்க, அதை நான் வேண்டான்னு சொன்னேன். காரணம், அப்போ இருக்கிற கமலும் சிவாஜியும் தான் பெரிய ஹீரோ, அதனால வேண்டான்னு சொன்னேன். உடனே என்ன பயந்துட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. நாம பயப்படுற ரெண்டே பேரு, ஒன்று கடவுள், இன்னொன்று நல்லவங்க. நெல்சன் முதல்ல ஜெயிலர் படத்துடைய ஒன்லைனை சொன்னாரு. சொல்ல சொல்ல என்னை அப்படியே உத்து பார்த்தாரு. இவன் ஹீரோவா எப்படி அப்படின்னு அவர் மனசுல நினைச்சது எனக்கு கேட்டுச்சு. ஆனாலும் அந்த ஒன்லைன் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் பீஸ்ட் படத்தை முடிச்சுட்டு வரேன்னு கிளம்பிட்டாரு. அந்த படத்தை முடிச்சுட்டு வந்து முழு கதையும் சொன்னாரு. ஜெயிலர் அறிவுக்கு பிறகுதான் பீஸ்ட் வெளியானது. பீஸ்ட் சரியா போகல. அப்போ நிறைய பேர் என்கிட்ட நெல்சனுக்கு தான் படம் கொடுக்கணுமா அப்படின்னு யோசிக்கவே சொன்னாங்க. ஆனா எப்போதுமே ஒரு இயக்குனர் தோற்கறது இல்லை, அவர் எடுக்கும் சப்ஜெக்டுகள் தான் தோக்குது. படத்துல பிளாக் காமெடி எல்லாம் இருக்கு. சீரியஸான சீன்ல எல்லாம் காமெடி பண்ணுவாரு நெல்சன். காவாலா சாங்ல எனக்கு நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பில்டப் கொடுத்துட்டு கூட்டிட்டு போனாங்க. ஆனா ரெண்டே ஸ்டெப் கொடுத்துட்டு போறோம்னு சொல்லிட்டாங்க. பாட்டுல பெரிய மிருகங்களை எப்போதும் சிறிய மிருகங்கள் சீண்டிக்கிட்டே இருக்கும். காக்கா கழுக சீண்டிக்கிட்டே இருக்கும். கழுகு எப்பவும் அமைதியா தான் இருக்கும். கழுகை விட காக்கா உயர பறக்க நினைக்கும், ஆனா அதனோட இறக்கைய கூட காக்காவால தொடக்கூட முடியாது அப்படிங்கிற போல பல சுவாரஸ்யமான கருத்துக்களை ஜெயிலர் இசைட் வெளியீட்டு விழா மேடையில பேசியிருந்தாரு. அதுல அவர் குறிப்பிட்டு சொன்ன குட்டி கதை இப்போ சமூக வலைத்தளத்துல பேசு பொருளாகி இருக்கு. அந்த கதையில யாரு காக்கா, யாரு குறிப்பிடுறாரு ரஜினிங்கிற போல பல கேள்விகளும் விவாதங்களும் இப்போ எழுந்திருக்கு. கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் ரஜினி மேடையில பேசியிருக்காரு. இறுதியா அவர் பேச்ச முடிச்ச அப்புறம் படத்துல நடிச்ச ரம்யா கிருஷ்ணன் மேடைக்கு வந்து அவர்கிட்ட மைக்க வாங்கி, வயசானாலும் இன்னும் இந்த ஸ்டைல் உங்களை விட்டு போகல அப்படிங்கிற படையப்பா டைலாக்க மேடையில பேச அரங்கமே அதிர்ந்துச்சு. இப்படி சோசியல் மீடியால ட்ரெண்டிங்ல இருந்துட்டு வர ஜெயிலர் படத்துடைய இசை வெளியீட்டு விழா படத்தின் மீதான எதிர்பார்ப்பை எகிர வச்சிருக்கு. இன்னும் 4-5 நாட்கள்ல படத்துடைய ட்ரெய்லர் வெளியாக அதிக வாய்ப்பு இருக்கு. அதே போல ப்ரமோஷன் வேலைகள்லயும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கேரளா, ஆந்திரா, கர்நாடகான்னு பல மாநிலங்களுக்கு செல்வாருங்கிறதும் சொல்லப்படுது. இது போன்று தொடர்ந்து சுவாரஸ்யமான ஜெயிலர் அப்டேட்களை உடனுக்குடன் பெற முத்திரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.